வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபா சோவல் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சொரா புட்டு பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு சுவையான முறையில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் சொராவை வாங்கிக்கோங்க, ஒரு ஆஃப் கேஜி இல்லை 1 கேஜி, உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் ஒரு 1 கிலோ சொரா வாங்கியிருக்கேன். சொராவை வாங்கிட்டு சின்ன சின்ன பீஸாக அங்கேயே கடையில் கட் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அலுமினிய யானத்தில், ஸ்டீல் யானத்தில் போடாதீங்க, அலுமினிய யானத்தில் நல்லா போட்டுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மஞ்சத்தூளை கொஞ்சம், அதனால் ஏன்னா ஸ்மெல் வரும். ஸோ அதனால் மஞ்சத்தூளை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் சொராவை. நல்லா நுர வருது. நுர வர பாகத்தில் இருக்கும்போது நீங்கள் சொராவை எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற இதில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுர வருது. சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சொரா வாங்கினீங்கன்னா ஒரு 3-4 பீஸாக நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சொராவை வந்து அப்படியே நம்ம லைட்டாக தான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வைக்கணும். வேக வச்சிங்கன்னா தான் அது மேலே இருக்க தோலெல்லாம் நீங்கள் ஈஸியாக உரிக்க முடியும். ஸோ இது வந்து இந்த தோலெல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் வெந்து முடித்த உடனே அழகாக வாஷ் பண்ணிங்கன்னா தோலெல்லாம் அந்த மண் நொர நொரப்பு இதெல்லாம் வந்து அப்படியே வெளியில் வந்துடும். வந்துருச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம், புட்டு அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வச்சு இப்போ வாஷ் பண்ண போகிறேன். நல்லா தண்ணி, அந்த நுரையான தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. சுடு தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த தோல் மேலே அப்படியே நீங்கள் தொட்டிங்கனாவே வந்துடும். வே வச்சு நீங்கள் பே பண்ணிங்கனாவே அந்த தோல் அழகாக வந்துடும். ஸோ இந்த தோலை நீங்கள் பே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பீஸ் பீஸாக உங்களுக்கு கையில் அழகாக வந்துடும். எல்லாமே நான் வந்து உரிச்சாச்சு. எல்லாத்தையும் அந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ 1-2 அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ கை வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். செஞ்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்த முள் எதுவும் இருக்காது, இதில் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்மெல் வரக்கூடாது. அதுக்காக நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம்லாம் போடும்போது அப்புறமா நம்ம உப்பெல்லாம் போடுவோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே இதுவாகும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டுமே நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இதெல்லாம் 3 போட்டு நல்லா எல்லாத்துக்கும் வர மாதிரி ஈவனாக பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இந்த சைடில் நீங்கள் வெங்காயம் அரிய போகலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த குவான்டிட்டிக்கு ஒரு 5 பெரிய வெங்காயம், எவ்வளோ வெங்காயம் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெங்காயம் நான் 5 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து நல்லா பொடியாக, அந்த பூண்டு பல்லுங்களை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா சொராவும் சூடு பச்சை மிளகாவும் சூடு. ஸோ உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது கடாயில் எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெங்காயத்தை எல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கணும். எவ்வளோவும் வெங்காயம் வதங்குதோ அவ்வளோவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம நிறைய வெங்காயம் போட்டால் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு. இப்போ இந்த குவான்டிட்டி வந்து பாதி குவான்டிட்டி ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, வாசனையாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கருவேப்பிலையும் பூஞ்சும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கூட கூடவே போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஒரு 2 வாட்டி திருப்பி போட்டாவே போதும், நம்ம சூடுலேயே வதங்கிடும். வாசனை ரொம்ப, அந்த பூண்டோடு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், வேலை ஜாஸ்தி தான், பட் டேஸ்ட் அலாதியாக இருக்கும். இப்போ இந்த இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு வந்து போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் வேணாம், ஏன்னா பச்சை மிளகா இருக்கிறதுனால காரம் வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஸ்ப்ரிக்கிள் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ரொம்ப நல்லது, ஸ்மெல்லும் வராது, உடம்புக்கும் நல்லது இது. ஸோ
இந்த பதம் வரும்போது இப்போ நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும், பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது, வாய் ஊறுதில்ல, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இது வீட்டில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 5-6 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன தட்டில் வச்சு ஒரு 300 ரூபீஸ்ன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. நான் மொத்தமாகவே 300 ரூபீஸுக்கு தான் நான் சொராவே வாங்கினேன். ஸோ இந்த குவான்டிட்டி, ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணுறவங்க, இந்த வெங்காயமும் இந்த சொராவும் நல்லா அடியிலேருந்து கலருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலர் இருக்கேன் அடியிலேருந்து. ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் சிம்லேயே வச்சிடலாம், ஃபுல்லாக வைக்காதீங்க, தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. ஏன்னா அதுலேயே அந்த ஆயிலு வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும். ஸோ சோரா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது அப்படியே ஒரு மூடி வைங்க, ஒரு 5-10 மினிட்ஸ், நடுவில் மட்டும் 5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ என்ன நிலமையில் இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி நல்லா திருப்பி போடுங்க. நல்லா கலரி விட்டிங்கன்னா அது நல்லா ஈவனாக வேகும். ஸோ எல்லாமே ஈவனாக ஒரு வாட்டி கலரி விடுங்க. ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க, அதோட ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், அதே மாதிரி சிம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க, எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அனதர் 5 மினிட்ஸ் ஆயிட்டு இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜு, நல்லா ஆயிட்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும், வீடே ஸ்மெல் அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசனையாக பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸோ நல்லா ஒரு கலர் கலரிடுங்க, தீயை விட்டுறாதீங்க, சிம்லேயே இது பண்ணுங்கள், அப்போ தான் ஃபுல்லாக வேகும். தீயை வச்சிங்கன்னா கடகடன்னு ஒரு மாதிரி அன்னீவனாக வெந்துடும், டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ எவ்வளோ நீங்கள் அந்த சிம்மில் வச்சுட்டு வேறு வேலை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அங்கங்கே அப்படியே லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு வெந்தது அந்த லைட்டு தீஞ்ச லைட்டு காஞ்சது அது அப்படி தெரியும். அது வந்து ஒரு டேஸ்ட் உங்களுக்கு சொல்லும் போதே நாக்கில் வாய் ஊறுது. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கொரியண்டர் லீஃப் போட்டு கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா முதல்ல, ஸோ அதை தூவிட்டு இது பண்ணிடலாம். அவ்வளோதான், இதோடு மூடிடுங்க. ஸோ அழகான ஸ்வீட்டான ரொம்ப அருமையான சுவையான சொரா போட்டு ரெடி. ரொம்ப சுவையான சுறா போட்டு இப்போ உங்களுக்கு தயாராக இருக்குது. ஸோ இந்த சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே இப்போ வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய சேனலில், சோஃபா சோவெல்ல நிறைய நியூ ரெசிபிஸோடு நம்ம சந்திப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.